إن الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا إن مثل عيسى عند الله كمثل آدم خلقه من تراب ثم قال له كن فيكون الحق من ربك فلا تكن من الممترين அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வபுகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் அவன் ஒருவனே சொந்தக்காரன். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகின்ற அனைத்து நம்பிக்கைகளும் கடவுள்களும் அதற்கு தகுதியற்றவைகள் என்று சாட்சியமளித்தவனாகவும், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதிலும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக இன்று உங்கள் மத்தியிலே சுருக்கமாக சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா உலகத்திலே பல நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்களிலே பலருடைய பெயரை குறிப்பிட்ட சிலருடைய பெயரை திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். பெரும்பாலான நபிமார்களுடைய பெயர்கள் குர்ஆனிலே குறிப்பிடப்படவில்லை. அல்லாஹு தஆலா பல நபிமார்களை அனுப்பியதாக திருமறையில் சொல்லிக்காட்டுகிறான். அதிலே குறிப்பாக சில நபிமார்களை பற்றி குறிப்பிடும் போது அவர்களை அல்லாஹு தஆலா திருமறையிலே விசேடமாக ஞாபகப்படுத்துகிறான். உதாரணமாக 42வது அத்தியாயம் சூரா அஷ்ஷூரா என்ற அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே சொல்கிறான், ஷரஅலகும் மினத்தீனி மா வஸாபிஹி நூஹன், நபியே நூஹுக்கு எதனை உபதேசம் செய்தோமோ அதைத்தான் உங்களுக்கு நாம் ஷரியத்தாக ஆக்கியிருக்கிறோம். ஒமா வசைனா பிஹி இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நாம் வசியத் செய்ததும், வ மூசா வ ஈசா, மூசா ஈசா அலைஹிமுஸ்ஸலாம் இவர்கள் அனைவருக்கும் நாம் வசியத்து செய்தது என்னவென்றால், அன் அகீமுத்தீன், இந்த உலகத்திலே மார்க்கத்தை தீனை நிலைநாட்டுங்கள், வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அந்த தீனில நீங்கள் முரண்பட்டு விடாதீர்கள். இத குறிப்பாக அல்லாஹ் என்ன சொல்றான், நூஹு நபிக்கு அதை கொடுத்தோமோ அதான் உங்களுக்கும் தந்திக்கிறோம், மூசா ஈசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லோருக்கும் நாம் கொடுத்தது, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் நிலைநாட்டுங்கள். தீன் என்றால் என்ன, கட்டுப்படுவது,
அல்லாஹ் தஆலா திருமறையில வேற இடங்கள்ல சொல்லி காட்டுறான், தீன் என்பது வழிபடுவது என்ற கருத்திலே ஏராளமான வசனங்கள் வருகிறது. அப்ப வழிபடுவது என்ற தீன் என்றால் அல்லாஹ்விடத்தில் இன்ன தீன இன்னல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்பதுதான் அல்லாஹ்விடத்தில் உள்ள தீன். அல்லாஹு தஆலா ரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனம், இஸ்லாம் என்ற கொள்கையை தீனாக பொருந்தி கொண்டான். இது நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் என்றால், உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் அல்லாவை மட்டும் அடிபணிய வேண்டும் என்ற கொள்கை பிரச்சாரத்துக்காக அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்தியை சொல்றேன். ஏனென்றால் ஈசா அலை சலாத்தினுடைய சம்பவத்தை சொல்லும் போது, இந்த ஈசா அலை சலாத்தை இன்னைக்கு உலகத்தில் ஒரு சமுதாயம், அதுவும் பெரும்பான்மையான ஒரு சமுதாயம், கடவுள் என்ற ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு சென்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட அனுப்பிய எல்லா தூதர்களும், எல்லா நபிமார்களும், எல்லா தீர்க்கதரிசிகளும் அல்லாவை வணங்க வேண்டும் என்ற ஓரிரை பிரச்சாரத்துக்காக அனுப்பப்பட்டார்கள். அப்ப இந்த அடிப்படையிலே தான் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அல்லாஹு தஆலா திருமறையில் இன்னொருத்தில் சொல்றான், வலக்கது பாசினா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா உம்மத்துக்கும் எல்லா சமூகங்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பினோம். என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? அனி அபுதுல்லாஹ வஜ் தனிபுத்தாவு, அவர்கள் சொன்ன பிரச்சாரம் என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகளாகி விடுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். தாகூத்துகள், தாகூத்துடா அல்லாஹ் அல்லாத இந்த உலகத்திலே எவைகளெல்லாம் வணங்கப்படுதோ, எவைகளெல்லாம் உலகத்திலே கடவுள் அந்தஸ்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டதோ, இந்த ஷைத்தான்கள், இந்த தாகூத்துகள், இந்த வரம்பு மறியவைகள் எல்லாம் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்றுதான் நபிமார்கள் சொன்னார்கள். அவை இந்த அடிப்படையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரமும் உலகத்தில் அமைந்திருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உபாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சான்று பகர்கிறாரோ, அல்லாவை தவிர உலகத்தில் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று சொல்கிறார்களோ, அவன் தனித்தவன், அவனோடு எந்த ஒரு இணை வைத்தலும் கிடையாது, அவனோடு எந்த ஒரு கூட்டாளிகளும் கிடையாது, அவனுக்கு ஷிர்க்கு என்பது கிடையாது, முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருந்தார்கள். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, அவன்தான் தனித்தவன், அவனுக்கு எந்த விதமான கூட்டு சேர்ப்பு இணை வைத்தலும் கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமை, அவனுடைய ரசூலாக இருந்தார், ஈசா அப்துல்லா ரசூலு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்தார், அவனுடைய தூதராக இருந்தார், கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவன் போட்டான், ரூஹும் மின் அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ்வுடைய ரூஹாக அவர்கள் இருக்கிறார்கள், வல் ஜன்னத்து ஹக்குன், அதே மாதிரி சொர்க்கம் என்பது உண்மையானது, நரகம் என்பது உண்மையானது என்று யாராவது நம்பினார், எப்படி அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று நம்பி, அவன் தனித்தவன், இணைதுணை அற்றவன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமை தூதராக இருக்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை அவருடைய தூதராக இருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா மரியமின் மீது அவருடைய வார்த்தையை போட்டான், அவனிடமிருந்துள்ள ரூஹாக அவர்கள் இருக்கிறார்கள், சொர்க்கம் என்பது உண்மையானது, நரகம் என்பது உண்மையானது என்ற நம்பிக்கையை உங்களில் யார் உள்ளத்தில் எடுத்துக் கொள்கிறாரோ, அப்படி எடுத்துக்கொண்டால் அதுகலகுல்லாஹுல் ஜன்னத்து அலா மக்கனஃபில் அலா மக்கனமின் அமல், அவர் என்ன அமலை செய்தாரோ அந்த அமலை கொண்டு அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்குள் அனுப்புகிறான். இது இன்னொரு அறிவிப்பில் வருது புகாரில, நான் சொல்றது புகாரில, மின் அபுவாபில் ஜன்னத்தி சமானியத்தி ஐயுஹாஷா, சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களில் அவர் எதால விரும்புறாரோ அதால அல்லாஹ் அனுப்புவார். இதுல இந்த ஹதீஸ்ல இதுக்கு தான் இந்த தலைப்பு எடுத்த காரணம், நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நம்பிய ஒரு சமுதாயம், அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்த கொள்கை பிரச்சாரத்தோடு அல்லது நம்முடைய சமூகத்தோடு நெருக்கமான இரண்டு தொடர்பு ஏற்படுத்தப்பட்ட நபிமார்களிலே ஒன்று இப்ராஹிம் நபி, இரண்டாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம். மற்ற நபிமார்களையும் நம்பணும், அவர்களை வந்து பிரித்து பார்க்கக்கூடாது, ஒருவரை விட மற்றவரை நாம் உயர்த்தக்கூடாது என்றெல்லாம் குர்ஆன் சொல்கிறது. எல்லா நபிமார்களிலும் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது, அவர்கள் கொண்டு வந்த அடிப்படையைத்தான் உலகத்தில் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனாலும் கூட ஒரு சில முக்கியமான விஷயங்களிலே ரெண்டு நபிமார்களோடு நம்முடைய உம்மத்துக்கு ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது.
அதுல முதலாவது நபி யாரு இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமை பின்பற்றியவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் உமை யர்கபன் மில்லத் இப்ராஹிம் யார் இப்ராஹிமுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறானோ இல்லாமன் சபிக நப்சஹு அவன் தன்னை தானே மடையனாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பின்பற்றுங்கன்றான் யாரு பின்பற்றவில்லையோ அவர்கள் தங்களை மடையனாக்கி கொண்டார்கள் என்று சொல்றான் இதை நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துல பார்க்கல யார் நூஹை பின்பற்றவில்லையோ அவர் தன்னை தானே மடையனாக்கி கொண்டார் என்று சொல்லல இன்னும் சொல்லனா ஹஜ்ஜுடைய விஷயத்துல நீங்க பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை நிறைய ஹஜ்ஜுடைய விஷயத்துல நமக்கு பாக்குறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிமுடைய அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குடும்பத்தில் நடந்த சில தியாகங்களை ஹஜ்ஜுடைய கடமைகளாக எல்லாம் நமக்கு ஆக்கிக்கிறோம் இந்த வகையில மற்ற நபிமார்களை விட இப்ராஹிம் நபி நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவராக இருக்கிறார் இதே போன்று அதாவது இறுதியாக வந்தவர் என்ற அடிப்படையிலும் மறுமை நாளிலே நம்முடைய உம்மத்துக்கு அவர் நபியாக வரவில்லை என்றாலும் தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக இந்த பூமிக்கு நமது சமுதாயத்துக்கு இறக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையிலும் அவர்களை நம்ப வேண்டும் அவர்கள் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அதிசயமாக பிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை அடிப்படையிலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய உம்மத்தோடு தொடர்புபடுகிறார்கள் அப்ப ரெண்டு நபிமார்கள் எல்லா நபிமார்களுமே நம்பப்பட வேண்டியவர்கள் அவருடைய வேதங்களை நம்பணும் அதே நேரத்தில் அந்த ரெண்டு நபிமார்களும் நம்முடைய உம்மத்தோடு நெருங்கிய ஒரு தொடர்பு உள்ளவர்கள் அதனால இப்ராஹிம் நபியை பத்தி நிறைய பேசப்படுது சின்ன பிள்ளை கூட தெரியும் அளவுக்கு இப்ராஹிம் நபியுடைய தியாகங்கள் பேசப்படுது ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகள் மிக குறைவாகத்தான் பேசப்படுகிறது என்ற காரணத்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஈசாவை அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்க நம்பணும் எப்படி நம்பணும் அவரை கடவுளுடைய புள்ளை என்று நம்பிடக்கூடாது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அந்த கிறிஸ்தவ சமுதாயம் நம்புறது மாதிரி ஈசா யார் அவர் அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய என்ன வார்த்தை குன் என்று அல்லாஹ் எதையும் சொன்னா ஆகிவிடும் ஒரு விஷயத்தை படைக்கணும் அல்லாஹ் நாடினால் அவன் சொல்றது என்ன குன் ஆகு என்றால் ஆகிவிடும் அப்ப அல்லாஹ் தன்னுடைய ஆகு என்ற வார்த்தையை மரியமின் மீது போட்டான் அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஒரு அற்புதமாக பிறந்தவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ரூஹ் அல்லாஹ் சொல்றான் அதை நம்புன வந்து எட்டு வாசல்களில் விரும்பிய வாசல்களால செல்வான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம விளங்காம இருப்பது என்பது நம்முடைய அறிவீனத்தை தான் அது குறிக்கும் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளங்க முன்னுக்கு அவர்களுடைய குடும்ப பின்னணிகள் என்ன அவங்க யாரு எங்கிருந்து வந்தார்கள் இதை நீங்க சுருக்கமா விளங்கிக் கொள்ளணும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையும் அவர்கள் வந்து மரியம் என்ற அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு பெண்ணுடைய ஒரு மகன் உங்களுக்கு தெரியும் அவர் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையிலிருந்து அவர் படைக்கப்பட்டவர் குன் என்று சொன்னார் அதன் மூலமாக ஆகியவர் என்ற அடிப்படையில் அவர் ஒரு அதிசயமான ஒரு பிறவி என்பது ஒரு முதலாவது தகவல் அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா சூரா ஆலை இம்ரான் என்ற ஒரு அத்தியாயத்தை சொல்றார் இம்ரானின் கிளையினர் இந்த இம்ரானின் கிளைந்த யாரு ஆலை இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயம் வந்து குறிப்பாக இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தை பத்தி பேசுற ஒரு அத்தியாயம் அதனால அதுக்கு ஆலை இம்ரான் என்று சொல்லப்படுகிறது இந்த இம்ரான் என்பவர் யார் என்று சொன்னால் அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையுடைய பேர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையுடைய பேர் இந்த இம்ரான் என்பவருடைய மனைவி அல்லாஹ்விடத்தில் ஒரு நேர்ச்சி செய்யறாங்க அதாவது அவங்களுடைய காலத்தில் ஒரு வழிமுறை இருந்தது அவங்க வந்து அவங்கள ஒரு புள்ளைய வந்து பள்ளிக்கு என்ன செய்வாங்க நேர்ச்சியாக செய்து கொள்வார்கள் அன்றைய காலத்தில் இருந்த வணக்க சலங்களுக்கு நேர்ச்சியாக என்ன செய்வாங்க செஞ்சிருவாங்க ஒரு புள்ள என்ன சொன்னார் அவ இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் இம்ரான் என்பவருடைய மனைவி அல்லாவிடத்தில் ஒரு துவா செய்யறாங்க யா அல்லாஹ் எனக்கு நீ ஒரு குழந்தையை தந்தைன்னு சொன்னால் அந்த குழந்தையை நான் உன்னுடைய பாதையில நான் அர்ப்பணித்து விடுவேன் என்று துவா செய்யறாங்க அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் இந்த மரியம் என்ற ஒரு பெண்மணிய அல்லாஹ் அந்த அவங்களுக்கு குழந்தையா கொடுக்கறான் அப்ப மரியம் என்பவர்கள் இம்ரான் என்பவருடைய மகளாக இருக்கிறார்கள் இவங்களுக்கு இன்னொரு குழந்தை யார் தெரியுமா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் இந்த இம்ரான் என்பவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இன்னொன்று இருக்கிறாங்க அவங்க யாரா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் அதனாலதான் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ஹாக் என்ற ரெண்டு பேரும் யார்தான் சகோதரர்கள் அதாவது தாய் வழியில சாட்சி மகள் சொல்லுவாங்க இவருடைய மரியம் அலைஹிஸ்ஸலாமும் அதே மாதிரி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் வந்து ரெண்டு பேரும் சகோதரிகள் அப்ப சாட்சி பெருமா மக்கள் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை யார் என்று கேட்டால் ஜக்கரியா நபி இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
அதாவது எஹியா அலைஹிஸ்ஸலாத்தின் தந்தை மாறி சொல்றேன். அப்ப எஹியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ப இதுல என்னதுக்கு நான் இந்த வரலாற்றை சொல்றேன்னு சொன்னால், அப்ப இவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈன்றெடுத்து இப்ப அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நான் வந்து ஆம்பளை புள்ள கிடைக்க நினைச்சேன் பார்த்தா பொம்பளை புள்ளியா போச்சு அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், இவங்க அந்த சொன்னது போல அந்த பள்ளிவாசல்ல கொண்டு அவங்க வந்து விட்டுறாங்க. அந்த மடத்துல விட்ட உடனே இவங்களை யார் வேணா ஒரு பொம்பளையாவது தனியா வைக்க முடியாது, அவங்களை பொறுப்பெடுக்க வேண்டும், அவருடைய காரியங்களுக்கு யார் பொறுப்பாகுவது என்று இப்ப ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இது எப்படி இவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க தெரியுமா, ஏற்கனவே ஈசாவது ஜக்கரியா நபி இருக்கிறாங்க. ஜக்கரியா நபி யாரு, மனைவியினுடைய சகோதரி, இந்த மரியம் என்பவர்கள் மனைவியினுடைய சகோதரி. அப்ப நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, மைனி முரன்னு சொல்லுவாங்க. அப்ப ஜக்கரியா நபி என்ன செய்றாங்க, இவங்க யாரு பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி அவங்க காலத்துல ஒரு முறை இருந்தது, பேனா, அவங்களோட பேனாக்களை போட்டு குளிக்க எடுப்பாங்க, யாருடைய பேனை வருமோ அவர் தான் என்ன செய்வார். இந்த மாதிரி பொதுவான ஒரு விஷயத்துல அப்படி ஒரு முறை அவங்ககிட்ட இருந்தது. அப்ப இந்த அடிப்படையில ஜக்கரியா நபிதான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பெடுக்கிறார்கள், அவர்களை பராமரிக்கிற ஒரு பொறுப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்ப இவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க அந்த அந்த மடத்துல அந்த வணக்கஸ்தலத்துல தனக்கென்று ஒரு மறைவிடத்தை உருவாக்கணும், அதுக்காக வந்து பப்ளிக்கா ஒரு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அமைப்பில் அவங்க இருக்கிறார், அதெல்லாம் திருமறையில சொல்லி காட்டுறேன், அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்படியே இவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அடைஞ்ச உடனேதான் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்மாராயமாக சொல்றான். இந்த இம்ரான் என்பவர் நான் சொன்னேன், இந்த இம்ரானுடைய கிளை இவங்க யாரு என்று சொன்னால் இஸ்ரவேல் பரம்பரை. இஸ்ரவேல்னா உங்களுக்கு தெரியும், பனு இஸ்ரவேலர்கள், இஸ்ராயலுடைய குடும்பம்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு ரெண்டு குழந்தை, ஒன்னு இஸ்மாயில் பைபிள்ல இஸ்மவேல் சொல்லுவாங்க, அதே மாதிரி இசாக் பைபிள்ல ஈசாக் என்று சொல்வார்கள். இந்த இசாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் என்பவர் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன், அந்த தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை இசாக் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாத்தின் தந்தை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் நபியுடைய இந்த பிச்சளம், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சாரா என்ற மனைவியில் இருந்து, சாரா என்ற அந்த மனைவியில இருந்து பிறந்த அந்த சந்ததியில தான் யாக்கூப் நபி வாராங்க. இந்த யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர் இருந்தது இஸ்ராயல் என்று அவருக்கு சொல்லப்படும். இந்த இஸ்ராயல் அவங்க அந்த பரம்பரை உங்களுக்கு தெரியும், யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவங்க ஆரம்பத்தில் எங்க இருக்கிறாங்க, பலஸ்தீன்ல இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சதி செய்யறாங்க மற்ற சகோதரர்கள், சதி செஞ்ச யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து இங்க வந்துடுறாங்க எகிப்துக்கு. அங்க வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்குது, பொருளாதார பதவி. அதன் பிறகு என்ன நடக்குது என்று சொன்னால், இவர்கள் பலஸ்தீன் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தை தன்னுடைய சகோதரர்களை தான் இருக்கக்கூடிய எகிப்துக்கு எடுக்கிறாங்க. எகிப்துக்கு எடுத்துட்டு கொஞ்ச காலத்துல அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மறைவுக்கு பிறகுதான் இந்த ஃபிரௌன், ஃபிரௌன் யாரு, அந்த ஊர்லயே பரம்பரையாக இருந்த ஒரு கூட்டம் ஃபிரௌனினுடைய அந்த கூட்டம், இவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, அவங்க தான் இந்த பூர்வீக வாசிகள், நாங்கள் தான் இந்த நிலத்து சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய பரம்பரையாக அந்த பூமியில அந்த எகிப்துல வாழ்ந்தவர்கள். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மறைவுக்கு பிறகு இந்த பனு இஸ்ரவேலர்கள் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தையினுடைய பரம்பரையில வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களும் எகிப்துல வாழ்றாங்க. எப்ப வந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியில் இருக்கும் போது வராங்க. அவங்களோட சொந்த இடம் எது, பலஸ்தீனம். இப்படி வரும்போது அந்த ஊர்ல வந்து இவர்கள் இரண்டாந்தர மக்களாக பார்க்கப்பட்டார்கள். ஏன், இவங்கள் எல்லாம் வந்தேறு குடிகள், வேற ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்தவர்கள் என்று இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்கப்பட்டார்கள். யாரு, இவங்க தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள். இவர்கள் இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்கப்பட்டதுக்கு பின்னால சில காரணங்கள் நடந்தது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. எங்க வராங்க, எகிப்துக்கு வராங்க. எதுல இருந்து வராங்க, அவங்களோட பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில இருந்து பிறக்கிறார்கள். அந்த ஃபிரௌனுடைய மாளிகையில வளர்க்கப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த பனு இஸ்ரவேலுக்கு எதிராக அவர்களை பாதுகாப்பதற்கு போராடினார்கள். இவர்களுக்கு தான் இந்த பனு இஸ்ரவேல் என்ற சுருக்கமான வரலாறு. இந்த பரம்பரையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அந்த பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த இம்ரானுடைய பரம்பரை, அதே மாதிரி இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பிச்சளங்கள். அதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட யாருக்கு நபியா வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல முழு அகிலங்கள் முழு மனிதர்களுக்கு நபி அவங்க வரல. அவரே என்ன சொல்றார், நான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தூதனாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று பைபிள்ல கூட அது குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் தூதராக அனுப்பப்பட்ட ஜீசஸ் என்று சொல்லப்படுகின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நான் வந்து இஸ்ரவேல் சமூகத்துக்கு வந்தவன்றாங்க. இவங்க உலகம் முழுக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு என்று பிரச்சாரம் பண்றாங்க, அது தனியான ஒரு விஷயம். அப்ப இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பரம்பரை ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்வார்கள்,
இது ஒரு பெரிய நபிமார்கள் பரம்பரையை சார்ந்தது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா என்ன செய்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹு தஆலா தன்னுடைய அந்த உத்தரவின் மூலமாக இவர்களை பிறக்க வைக்கிறான். இதுல முக்கியமான ஒரு செய்தியை நீங்க சொல்லணும். அல்லாஹு தஆலா திருமறையில சொல்லி காட்டுறான், இன்ன மசல ஈசா, ஈசாவுடைய உதாரணம் என்னவென்றால் அல்லாஹ்விடத்திலே கமசலி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆதமை போன்று ஈசாவும் ஆதமும் உதாரணத்தால் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அவரை அவன் மண்ணினால் படைத்தான், மண்ணினால் உருவாக்கினான், உருவாக்கிவிட்டு குன் என்று சொன்னான், அவர் ஆகிவிட்டார். அப்ப இதே மாதிரி அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கினான், எப்படி குன் என்று அல்லாஹ் சொன்னான், அவர் ஆகிவிட்டார். இப்போ ஒரு குழந்தை பிறக்கணுமா இருந்தால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரணும். அல்லது இன்றைய பாசையில சொல்லனா கூட இந்த அதாவது என்னது குலோனியமா அந்த சிஸ்டத்துல இன்னைக்கு பேபி அதாவது டெஸ்டிங் பேபின்னு சொல்லுவாங்க, டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உயிரன் எடுக்கப்படணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உயிரன் எடுத்து தான் குழந்தைகளை உருவாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் காலத்துல மரபணுவில இருந்து கூட அந்த விந்து இல்லாம மரபணுவில கூட உருவாக்கலாம்ன்றாங்க, அதுக்குரிய ஆய்வுகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரணுல இருந்து எடுப்பதா இருந்தா கூட பொம்பளைதான் உண்டாக்கணும். ஏன் ஆண் இல்லையே, அவங்க பெண்ணை பெண் தானே, எப்படி ஒரு ஆண் குழந்தை உண்டாச்சுது? இது அல்லாஹ்வுடைய உலகத்துல கூட இதுவரைக்கும் அப்படி ஒரு ஏற்பாடு நடக்கல. ஒரு பெண்ணுடைய உயிரணுல இருந்து பெண்ணை தான் உருவாக்கணும், ஒரு ஆணுடைய உயிரணுல இருந்து ஆணை தான் உருவாக்கணும். ஒரு பெண்ணை உருவாக்கணுமா இருந்தால் ரெண்டையும் கலக்கணும். அப்ப இன்னைக்கு அல்லாஹு தஆலா இது ஒரு பெரிய ஒரு அற்புதமா சொல்லி காட்டுறான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன உதாரணமும் இதுதான். ஈசாவுடைய விஷயத்திலும் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், அல் ஹக்கு மின் ரப்பிக், இது அல்லாஹ்விடம் இருந்து சொல்லப்படுகின்ற உண்மையாக இருக்கிறது. ஃபலா தக்குன் மினல் முன்தரீன், இதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு விட வேண்டாம். யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, லா தகலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் வரம்பு மீறி செல்லாதீர்கள். வலா தகூலு அலல்லாஹி இல்லா இல்லல் ஹக், நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உண்மையை தவிர வேறு எதையும் சொல்ல வேண்டாம். இன்னமல் மசீஹு ஈசா இப்னு மரியம், மசீஹு என்பவர் ஈசா, மரியமுடைய மகன் ஈசா தான். ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரியமின் மீது போடப்பட்ட வார்த்தை, வ ரூஹு மின், அவரிடம் இருந்துள்ள ரூஹாக அவர் இருக்கிறார். ஃபாமினு பில்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதர்களையும் நீங்கள் நம்புங்கள். வலா தகூனு வலா தகூலு சலாசத்துன், அவர் மூன்றில் ஒன்று என்று சொல்லாதீர்கள். அல்லாஹ் இதை சொல்றதுக்கு எதுக்கு சொல்றான் தெரியுமா? அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய குமாரர் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க அவர் வந்து தேவபுத்திரனாக இருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இதை மறுக்கிறதுக்கு என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கு என்னதுக்கு புள்ள, அவனுக்கு புள்ள எதுக்காக, அவனே உலகத்தில் தனியாக ஆட்சி செய்கிறான், அவனுக்கு மனைவி இல்லை, எப்படி புள்ள உண்டாகும் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். அப்ப இதுல அல்லாஹ் இதை மறுக்கிறதுக்கு சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் அல்லாஹ்வுக்கு புள்ள இல்ல, அல்லாஹ் தன்னுடைய வார்த்தை, அவனுக்கு என்னதுக்கு ஒண்ணும் இல்லாம உங்களை எல்லாம் படைச்சவனுக்கு அவனுக்கு என்னதுக்கு வாப்பா இல்லாம பிள்ளைய படைக்க முடியாதா? ஒன்றும் இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த ஒன்றும் இல்லாம படைச்சான், குன் என்று சொன்னான், ஆகிவிட்டது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உயிரன் வேணுமா? தேவையில்லை. அல்லாஹ் சொல்ற ஆதத்தை போன்றுதான், எனவே நீங்கள் அதை நம்புங்கள், அதிலே சந்தேகப்படக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் மூன்று பேர் என்று சொல்லாதீர்கள். முக்கடவுள் கொள்கை, திருத்துவம் என்று அவர்கிட்ட ஒரு கொள்கை இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அவங்க நினைச்சுவாங்க காலையில் போகும்போது ஃபிதா சுதன் பரிசுத்த ஆவிமன், முக்கடவுள் கொள்கை அவங்ககிட்ட இருக்கிறது. அதை பின்னால் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அல்லாஹு தஆலா இவர்களை ஒரு அற்புதமாக படைத்தான் என்ற ஒரு செய்தியை நீங்க பார்க்கணும். அவங்களோட குடும்பம் என்பது ஒரு சிறந்த பனு இஸ்ராயல் பரம்பரையை சார்ந்தவர்கள். அதே நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையில சொல்லும் போது சொல்றான், லரபல்லாஹு மசலன் இல்லதீன் ஆமனும், அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு ரெண்டு பேரும் உதாரணம் சொல்றான். ஒன்னு இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, அந்த பெண்மணி ஃபிரௌனுக்கு கீழே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் இருந்து ஃபிரௌனிடத்தில் இருந்து பாதுகாப்பு தேடினாள், அல்லாஹ்வுக்கு பயந்து சொர்க்கத்தில் எனக்கு வீடு கட்டித்தா என்று சொன்னால். இரண்டாவது மரியம் இப்னத் இம்ரான், மரியம் அதாவது இம்ரானுடைய குழந்தை பெண் மரியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் யார், தன்னுடைய மானத்தை தன்னுடைய வெட்கஸ்தலத்தை அவர் பாதுகாத்துக் கொண்டால், அல்லாஹ்வை நம்பினால், அவரை உண்மைப்படுத்தினாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ஒழுக்கம் என்ற வகையிலே உதாரணம் சொல்லும் போது அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்றான்.
உறுதி என்ற அடிப்படையில் உதாரணம் சொல்லும் போது மூமின்களுக்கு அல்ல ஃபிரவுனுடைய மனைவியை சொல்றான். அந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு வளர்ந்தவர்கள் தான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த யூதர்கள் சொல்றாங்க, இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல, அவர் தவறாக பிறந்தார் என்பதுதான் அவங்களோட வாதம். அதனால இன்றைக்கு வரைக்கும் அப்படி சொல்றாங்க. ஆனா இது முக்கியமான ஒரு செய்தி. இன்னைக்கு உலகத்தில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, என்னன்னு சொன்னால், அதாவது இந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அதே மாதிரி முஸ்லீம்கள், இந்த மூணு பேருடைய கொள்கையும் ஒண்ணுதான். இந்த மூணு பேருடைய கொள்கையும், அதாவது பொதுவாக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, மூணு பேருடைய கொள்கை ஒண்ணுதான். அதனால இதை மூணையும் சேர்த்து இப்ராஹிமியாண்ட ஒரு கொள்கையை உருவாக்குவோம். அது வந்து அது சாத்தியப்படுத்தப்பட முடியல. ஏன் மூணு ஒண்ணு இல்லை, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பரம்பரையிலிருந்து தான் இவங்க எல்லாம் வாராங்க. கிறிஸ்தவ யூதர்கள் யாரு? மோசே, மூசா, பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவோமே, இந்த மோசே என்பவரை தூதராக நம்பிய ஒரு சமுதாயம் சொல்றாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்த அவங்க பின்பற்றல. கேட்டா நாங்க மோசையுடைய ஆட்கள்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் யார்? மோசேவை நம்புறாங்க, பழைய ஏற்பாடு. ஜீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஈசாவை நம்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? இதே இஸ்மாயிலுடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை வந்ததால இப்ராஹிம் என்பவர் தான் எல்லாருமே நம்புறாங்க. யூதர்கள் சொல்றாங்க, இவர் இப்ராஹிம் வந்து யூதராக இருந்தார். கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, இப்ராஹிம் வந்து கிறிஸ்தவராக இருந்தார். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், மாக்கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நசரானியன், ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாலாம். ஏன்? எங்களால் தானே இப்ராஹிம், ஏன் நாங்க அந்த பரம்பரை தானே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்த மறுக்கிறாங்க, இவர் வந்து தப்பா பிறந்தவர், எப்படி எங்கட சந்ததியில சேர்க்கலாம், இவங்க நல்லா தான் இருந்தாங்க, தப்பான வேலையை அவங்க தாயார் அப்படி மறுக்கிறாங்க. கிறிஸ்தவர் என்ன சொல்றாங்க, அவர் வந்து கிறிஸ்தவராக இருந்தார்ன்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அவர் வந்து முஸ்லீமாக இருந்தார்ன்றான். அப்ப மூணு பேரும் யார ஒத்துக்கொள்றாங்க? மூணு பேரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய இப்ராஹிமியத்து அப்படி உருவாக்குறாங்க. ஆனா உண்மைதான் இல்ல, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு முரண்பட்டு விட்டார்கள் என்று நாம் சொல்றோம். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு காலத்துல யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பகைவர்கள். ஏன் பகைவர்கள்? ஆரம்பத்தில் எல்லாம் பனு இஸ்ரவேல் தான். எப்ப இவர்கள் பகைவர்களாக மாறினாங்க? எப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்தாரோ அதுக்கு பிறகுதான் கிறிஸ்தவர்கள் வேற ஒரு அமைப்பா மாறினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி கிறிஸ்தவர்கள் முரண்பட்டார்களோ, இதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தபோது யூதர்கள் என்ன செஞ்சாங்க, இவரை ஏற்றுக்கொள்ள இயலாதுன்னு யூதர்கள் வேறாக கிறிஸ்தவர்கள் வேறாக மாறினார்கள். அவர்களுக்கு யகூதிகள் என்று சொல்லப்படும், இவர்களுக்கு நசராணி என்று சொல்லப்படும். அப்ப இந்த மூன்றுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பு நீங்க சரியா வழங்கிக் கொள்ளணும். ஆனா நாங்க என்ன சொல்றோம், இப்ப இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையும் இவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இஞ்சியில இருந்துதான் குர்ஆனை வந்து பிரதி பண்ணார் என்று சொல்றாங்க. இதே நேரத்தில் இவர்களை பற்றி கிறிஸ்தவர்கள் யூதர்கள் என்ன சொல்றாங்க, இவர் வந்து தவறான முறையில பிறந்தார் என்று சொல்றாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பிரச்சாரத்தை செய்தாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். என்ன பிரச்சாரம் செய்தார்? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார். உலகத்தில் வாழ்ந்த மோசே என்று சொல்லப்படுகிற மூசாவாக இருக்கலாம், ஆபிரகாம் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிமாக இருக்கலாம், சாலமோன் என்று இவர்கள் சொல்கின்ற சுலைமான் நபியாக இருக்கலாம், யாக்கோபு என்று சொல்லப்படுகிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், ஈசாக் என்று சொல்கின்ற இசாக் அலைஹிஸ்ஸலாம், எல்லோருமே அல்லாஹ் வணங்கன்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிரச்சாரத்தை செய்தார்களோ அதைத்தான் செய்தார்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளுடைய தேவ குமாரர் அப்படின்றாங்க. ஆனா பைபிள்ல அப்படி இருக்குதா? பைபிள் அவர் என்ன சொல்றார், நான் கடவுளுடைய புத்திரனாக இருக்கிறேன் சொன்னாரா? இல்ல, அவர் என்ன சொன்னார், மேலே வானத்திலும் தாழே பூமியிலும் என்னை அன்றி வேறே தேவர்கள் உமக்கு உண்டாயிருக்க வேண்டாம், வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ்தான் வணக்கத்துக்குரிய கடவுள் என்று பிரச்சாரம் பண்ணினார்கள். அப்ப எப்படி எல்லாம் உண்டாகும்? அல்லாஹ்வுடைய தூதரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த சரியான வேதத்தை கிறிஸ்தவர்கள் புறக்கணித்தார்கள். திரித்துவம் என்பது பிதா சுதன் பரிசுத்தாவி, இது ஈசா நபி கொண்ட கொள்கையா? இல்ல. அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் தெரியுமா, நீங்கள் வலா தகூலு சலாசத்துன், அல்லாஹ் மூணு பேர்னு சொல்லாதீங்க. இதே ஈசா நபி சொன்னார், அவர் அல்லாஹ் ஒரே கடவுளை வணங்கணுண்டார், நீங்கள் என்ன ஜெபிக்க வேண்டாம் என்று சொன்னார், எந்த சிலைகளையும் நீங்கள் நமஸ்கரிக்க கூடாது என்று சொன்னார், நீங்க என்ன செய்றீங்க, அவர் கொண்டு வந்ததுக்கு மாற்றமாக நீங்கள் உலகத்தில் உங்களுடைய பைபிள் பிரகாரம் நடந்து கொண்டு நாங்கள் தான் இயேசுவை சரியான முறையில் பின்பற்றுறோம் என்று சொன்னால் எப்படி நியாயமாகும், எப்படி இந்த மூன்றும் ஒன்றாக முடியும்? யூதர்கள் யார்?
மோசே என்று சொல்லப்படக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த மோசே என்ன சொன்னார்? கடவுள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அப்ப இவைகள் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டிருக்கிறது என்பதையும் இஸ்லாம் என்ன சொல்கிறது? முன்னால வந்தவர்கள் எல்லாம் போய் நான் தான் சரியான வழியை கொண்டிருக்கிறேன் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. ஒரு கிறிஸ்தவ நண்பர் ஒரு முறை என்னோட சந்திச்சப்ப அவர் சொல்றார், எப்படி என்ன சொன்னார், அதாவது நீங்க வந்து குர்ஆன் என்பது இஞ்சில இருந்து பிரதி பண்ணப்பட்டிருக்கிறது, எல்லாமே வந்து ஈசா சொன்னதைத்தான் முகமதும் சொல்லிக்கிறார். அப்ப நான் சொன்னேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஈசாவை பத்தி என்ன சொன்னார்? ஈசா என்பவர் அவர் வந்து குழந்தை சரியில்லை, நான் உங்களுக்கு சரியானது குழந்தைங்கன்னு சொன்னார். இல்ல, நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்கிறீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நான் தேவகுமார் என்று சொல்லல, அவர் சொன்னார் நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன். அதைத்தான் நாங்க சொல்றோம். ஒரிஜினலா ஈசா நபி என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னார்களே தவிர, ஈசா நபியுடைய பேரால நீங்க இட்டு கட்டிய செய்திகளுக்கும் ஈசா நபிக்கும் சம்பந்தம் இல்ல. அல்லாஹ் இதைத்தான் சொல்லான், நீங்கள் அல்லாஹ் மூன்றுன்னு சொல்லாதீர்கள். அப்ப இந்த அடிப்படையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உத்தால ஒரு அற்புதமாக இந்த உலகத்துல பிறக்க வச்சான். அதுல இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இந்த இந்த அமைப்பு அவங்க எப்படி உலகத்துக்கு வந்தாங்களோ இதுலதான் அந்த யூதர்கள் முரண்படுறாங்க. அதுக்கு முதல்ல எல்லாம் ஒண்ணுதான், நாங்கள் எல்லாம் பனு இஸ்ரவேலர்கள் என்று அவங்க ஒரே இதா தான் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு எப்படி முரண்படுறாங்க அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். இது காலத்தில் மலாயிக்கத்து அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கருத்தரித்தார்கள் என்பதை சொல்லி காட்டுறான். மலக்குமார்கள் சொன்னார்கள், யா மரியம் இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக்கி பிகலிமத்தி மின், அல்லாஹு தஆலா தன்னிடமிருந்து ஒரு வார்த்தை உமக்கு நன்மாராயம் சொல்கிறான். இஸ்முஹு அல் மசீஹ் ஈசபுனு மரியம், அவருடைய பேர் என்ன தெரியுமா? ஈசபுனு மரியமாக இருக்கும். அவருடைய பேர் ஈசபுனு மரியமாகும். வஜீஹன் ஃபித் துன்யா, உலகத்தில் அவர் செல்வாக்குள்ளவராக இருப்பார். வல் ஆகிரத்தி மினல் முகர்ரபீன், அவர் வந்து மறுமை நாளிலே அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களிலே இருப்பார். பூமியில் அவருக்கு நாங்கள் அந்தஸ்தை வழங்குவோம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மறுமையிலும் அவர் இருப்பார். அவர் வந்து தொட்டில் பருவத்திலே மனிதர்களோடு பேசுவார், வாலிபத்திலும் மனிதர்களோடு பேசுவார், அவர் நல்லவர்களில் ஒருவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்கு ஜிப்ரீல் வானவர் வந்து நன்மாராயம் சொல்றாங்க. அப்ப உடனே காலத் ரப்பி அன்னாய கூனுலி வலதும், அவங்க எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும், எனக்கு எப்படி புள்ள உண்டாகும், வலம் எம்சசினி பசரும், என்னை எந்த ஒரு மனிதரும் திருண்ட இல்லையே அப்படின்னு சொல்லி வானவர்கள்ட்ட இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க வானவர்கள் சொல்றாங்க, கதாலிக்க அல்லாஹு யஹ்லுக்குமா யஷா, அல்லாஹ் நாடிய விதத்துல இப்படித்தான் படைப்புகளை படைக்கிறான். இதா கலா அம்ரன் ஃபைன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன், அல்லாஹ் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் ஆகு என்று சொல்லுவான் ஆகிவிடும். உங்கட பார்வையில தான் ஒரு ஆணும் பெண்ணும் தீண்ட வேண்டும், ஒரு ஆண் சேர்ந்தால்தான் பெண் குழந்தை கிடைக்கும் என்பது உங்களுடைய அகராதி, அல்லாஹ்வுடைய அகராதியில குங்கி என்று சொன்னால் ஆகிவிடும் என்று வானவர்கள் சொல்கிறார்கள். வயு அல்லிமுல் கிதாபவல் ஹிக்மத்த தௌராத்தவல் இஞ்சில், அல்லாஹு தஆலா அவருக்கு தௌராத்தையும் இஞ்சிலையும் வேதத்தையும் ஞானத்தையும் அவருக்கு கற்றுக் கொடுப்பான். தௌராத் என்றால் என்ன? தௌராத் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னுக்கு மோசே என்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம். அல்லாஹ் சொல்றான் அவருக்கு இறக்கப்படுற இஞ்சீல் என்ற ஞானத்தையும் கொடுப்பான், தௌராத் என்பதையும் அல்லாஹ் உத்தால அவருக்கு கற்றுக் கொடுப்பான் என்று மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்தில் பார்க்கலாம். இதை இன்னும் இடத்துல அல்லாஹ் தெளிவா சொல்றான். சூரா மரியம், மரியம் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அதுல நிறைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நிறைய குறிப்பிடப்படுது. அல்லாஹ் சொல்றான், வதுக்குரு ஃபில் கிதாபி மரியம், மரியமை பற்றி ஞாபகப்படுத்துங்கள். இது இன்பத, அதாவது அவர் தன்னுடைய மக்களை விட்டு அவர் கிழக்கு பக்கமாக ஒரு ஓரத்திலே ஒதுங்கி இருந்தார். ஒதுங்கி இருந்து கொண்டு ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபன், அவர்களை விட்டு மறைந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு திரையை தனக்கு ஏற்படுத்திக் கொண்டார். ஒழுக்கம் இல்லாம தெரியல, மான மரியாதையோடு ஒழுக்கத்தோடு கற்புணரியோடு அந்த பெண்மணி அந்த மக்களிடம் இருந்து ஒதுங்கி வாழ்ந்தாள். ஃபர்சல்னா இலைஹா ரூஹனா, நாம் நம்முடைய ரூஹை, ரூஹ்னா யாரு, ரூஹுல் அமீன் என்று சொல்லுமே, பரிசுத்த ஆவி ஜிப்ரீல் வானவர், வானவரை நாம் அவளிடத்தில் அனுப்பினோம். அதாவது இந்த வானவர் என்ன செய்தார், ஃபத்தமஸ்ஸலலஹா பஷரன் சவியா, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் ஒரு அழகான மனித உருவத்தில் நின்றார், பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மனித உருவத்தில் நிற்கிறார். காலத் உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் காண்றாங்க, இன்னி அவுது பிக்க மினர் ரஹ்மானி மின்க, அதாவது உன்னிடமிருந்து ரஹ்மானிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இன் குந்த தக்கியா,
நீ ஏதாவது தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீ இதனை தீங்கு செஞ்சு விடாதே, நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த மலக்கிடத்தில் இந்த மரியம் சொல்கிறார்கள். அப்போ உடனே வானவர் சொல்றார், கால இன்னமா அன ரசூலு ரப்பி, என்னுடைய ரப்பு உங்களிடத்தில் என்னை அனுப்பியிருக்கிறான், லி அஹபலக்க குலாமன் ஜக்கியா, உலகத்திலே ஒரு தூய்மையான ஒரு குழந்தை உங்களுக்கு அதாவது நன்கொடை அளிப்பதற்காக அல்லாஹ் என்னத்தில் உங்களை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறான், உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த குழந்தையை உங்களுக்கு நன்கொடை தருவதற்காக என்று அந்த வானவர் சொல்றார். காலத் உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அன்னா யகூனு லி குலாமுன், எனக்கு எப்படி குழந்தை உண்டாக முடியும், வலம் எம்சசினி பஷரும், எனக்கு என்ன எந்த ஒரு ஆணும் தீண்டவில்லையே, வலம் அக்குன் பகியன், நான் ஒரு மோசமான ஒரு துர்நடத்தை உள்ள ஒரு பெண்ணாகவும் இருக்கவில்லையே, ஒன்னும் தப்பான ஒரு வழியில் போயிருக்கணும், அல்லது ஒரு ஒரு திருமணம் என்று ஏதாவது ஒரு ஆண் என்னை தீண்டி இருக்க வேண்டும், அப்படி இல்லாமல் எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. கால அந்த வானவர் சொல்றார், கதாலிக்க, இப்படித்தான் அல்லாஹு தஆலா விதித்திருக்கிறான், கால கதாலிக்க ரப்புக் ஹுவ அலைய ஹையுன், அல்லாஹுக்கு இது ரொம்ப சுலபமானது, ஒலி நஜாலஹு ஆயத்தல்லின் நாஸ், மனித சமுதாயத்துக்கு இவரை ஒரு அத்தாட்சியாக நாங்கள் ஆக்குவோம், ஒரு ரஹ்மத்தம் மின்னா, அவர் எங்களிடமிருந்து அவர்களுக்கு பரக்கத்தை ரஹ்மத்தை நாம் உருவாக்குவோம், வக்கான அம்ரன் மக்லியா, இது அல்லாஹ்விடத்திலே நடந்தேறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்று வானவர் அந்த நற்செய்தியை சொல்லிட்டு போயிட்டார். இப்ப என்ன செய்யறாங்க, ஃபஹமலத்ஹு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கற்பத்திலே குழந்தையை சுமக்கிறார்கள், குழந்தையை சுமந்து கொண்டு அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க, ரொம்ப வேதனை, மன ரீதியான சஞ்சலங்கள், என்னடா இது ஆண் தீண்டாம ஒரு குழந்தை உருவாயிட்ட, எப்படி மக்கள்கிட்ட பதில் சொல்ல போறேன், எப்படி மக்கள்கிட்ட இதுக்கு நான் என்று சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால், நான் வந்து இல்லாம போய்க்க கூடாதா, நான் வந்து செத்து மடிஞ்சிருக்க கூடாதா அப்படின்றெல்லாம் அவர்கள் துவா செய்கிறார்கள். காலத்தி அலைத்தனி முத்து கபுலகாதா, இதற்கு முன்னர் நான் மூத்தாகி இருக்க கூடாதா, குந்து நசியம் மன்சியா, நான் மூத்தாகி மறக்கடிக்கப்பட்டவளாக நான் ஆகிவிடக் கூடாதா என்று சொல்லி அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு அவங்க உள்ளத்துல சஞ்சலம், என்னதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றாலும் மக்களுக்கு இது எப்படி புரிய வைக்கிறது என்ற ஒரு சஞ்சலத்தோடு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, உடனே வானவர் ஜிப்ரீல் அழைக்கிறார், அலா தஹ்சனி, கவலைப்படாதீர்கள், நீங்க என்னது கவலைப்படுறீங்க, ரொம்ப இந்த குழந்தைக்கு நான் என்ன சொல்ல போறேன் என்று நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், கத ஜால ரப்புக்க தஹ்தக்க சரியா, உம்முடைய காலடிக்கு கீழால் அல்லாஹ் ஒரு நீர் தடாகத்தை உண்டாக்கி இருக்கிறான், வஹுஸி இலைக்க பிஜதை நகல், அதாவது இந்த அதாவது ஈத்தமலம், ஈத்தமலத்தினுடைய அந்த அடிப்பாகத்தை நீங்கள் அதாவது அசையுங்கள், தஸ்குத்து அலைக்க ருத்துபன் ஹனியா, பழுத்த பழம் உங்களுக்கு உங்களுக்கு உணவாக விடும், குலி வஷ்ரபி, அதை நீங்கள் சாப்பிடுங்கள், அந்த தண்ணீரை நீங்கள் குடியுங்கள், நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள், வைம்மா தரையன்ன மினல் பஷரி அகதன், உங்களில் யாராவது ஒரு மனிதரை நீங்கள் கண்டால் ஃபகூலி இன்னி நதர்துலி ரஹ்மானி சௌமன், நீங்க அப்படி வந்தா கேட்பாங்களே என்ன இது ஆச்சரியமாய்க்குது கேட்பாங்க எப்படியும், அப்ப இவங்களுக்கு அதான பயம், இவங்க ஒதுங்கின காரணமே மக்களை காண முடியாது, குழந்தைய உண்டாக்கிட்டாங்க எப்படி மக்கள்கிட்ட போய் சொல்றது, அப்ப யாரையும் காணாம ஒரு ஓரத்துல ஒரு மரத்தடியில ஒதுங்குறாங்க. அல்லாஹ்வுடைய மாணவர் அல்லாஹ் அறிவிக்கிறா, எப்படி பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்குது, காலடியில் பாருங்க தண்ணி இருக்குது, மரத்தை உசுப்புங்க பழங்களும், அதை நல்ல முறையில் சாப்பிடுங்க, உங்களில் யாராவது மனிதர்கள் சந்தித்தால் பலம் சொல்லுங்க, நான் இன்றைக்கு நோன்பு விடுத்திருக்கிறேன், பலம் உக்கல்லி முன்னா இன்சானன், நான் இன்சியன், எந்த மனிதனோடும் இன்னும் நான் பேச மாட்டேன்னு சொல்லுங்க, பேச மாட்டேன்னு சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், நீ பயப்படாதீங்க, உங்களோட கவலை எங்களுக்கு விளங்குது, இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போங்க, குழந்தை எடுத்துக்கிட்டு போனா கேட்பாங்க, குழந்தைய சுமந்துகிட்டு வருகிறார்கள் தங்களுடைய சமுதாயம், யார்கிட்ட, அந்த இம்ரானுடைய சந்ததி பனு இஸ்ரவேல் சமுதாயத்துக்கிட்ட இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். காலு யா மரியம், உடனே இந்த மக்கள் கேட்கிறாங்க, லக்கத் ஜேத்தி ஷய்யன் ஃபரியா, ரொம்ப கடுமையான மோசமான ஒரு வேலையில் ஈடுபட்டிய, எப்படி நாங்க நம்பி இருந்தோம், நாமெல்லாம் எப்படி குடும்பம், எப்படி பரம்பரை, என பனு இஸ்ரவேலர்கள் கௌரவமா வாழ்ந்து கிடைக்கிறாங்க, எவ்வளவு மோசமான ஒரு வேலை நீங்க செஞ்சிட்டீங்க, யா உஹ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரி, ஹாரூன்டா இது இவங்கட சகோதரோட பேரு, ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூக்க இம்ரான் சு, உங்களுடைய தந்தை இப்படி ஒரு மோசமாக இருக்கவில்லையே, உமா கானத் உம்முக்க பகியன், உம்முடைய தாய் கூட இப்படி ஒரு மானக்கேடான காரியத்தில் ஈடுபடலையே, நீங்க ஏன் இந்த மாதிரி ஈடுபட்டீங்க, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கேட்கறாங்க என்ன பதில் சொல்லுது, அல்ல ஏற்கனவே சொல்லி போட்டான், எப்படி உங்களுக்கு தரக்கூடிய குழந்தை குழந்தையாயிருக்கும் போது பேசும், தொட்டில் வைக்கும் போது பேசும் என்பது அவங்களுக்கு தெரியும், அப்ப அவங்க என்ன செய்றாங்க, அவங்க பேசல, என்ன சொல்றாங்க, நான் இன்னைக்கு நோம்பா இருக்கிறேன் பேச முடியாது என்று சொல்லிவிட்டு ஃபஷாரத் இலைஹி ஃபகாலு, குழந்தையை கையை காட்டுறாங்க, எப்படி கையை காட்டுறாங்க,
நாளைக்கு புள்ளைட்டு பேசுங்கன்றாங்க. கையில வச்சிருக்கிற புள்ளைட்டு பேசுங்கன்றாங்க. அந்த இலகி அந்த குழந்தையின் மீது அவர்கள் அவர் சாடையை காட்டுகிறார்கள். காலு கைவனு கல்லிமு மன்கானபில் மகதி சபியா. என்ன இது உங்களுக்கு தலை சொல்றதுனே குழந்தையா இருக்கும் போது நாங்க எப்படி பேசுறது? அதே குழந்தை அதுகிட்ட பேச சொன்னா செய்யறது வேற செஞ்சு போட்டு வந்து இந்த மாதிரி மானக்கடான காரியத்தில் ஈடுபட்டு குழந்தைகிட்ட வேற பேசுங்கன்னு சொல்றீங்களா? அது சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாம் சொல்லணும் எவ்வளவு அற்புதங்கள் உங்களுக்கு தந்தோம். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால அற்புதத்தை தந்து கூட நீங்கள் என்ன செய்தீர்கள்? நபிமார்களை மறுத்தீர்கள். உண்மையை விளங்கி கொண்டு அதை அல்ல சொல்லி காட்டுறாங்க. இதற்கு முன்னர் நீங்கள் உண்மையை மறுத்தீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துல இதைத்தான் செய்யறாங்க. ஒக்கால உடனே குழந்தையாக இருக்கிற ஈசா நபி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இன்னி அப்துல்லா, நான் முதலாவது என்ன பேசுறாங்க? நான் அல்லாஹ்வுடைய புள்ளன்னு பேசுறாங்க. நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன். இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான். ஜாலனி நபியன், என்னை ஒரு நபியாகவும் ஆக்கிவிட்டான். அப்ப வந்து சொல்லுவாங்க 40 வயசு வந்தா தான் நபித்துவம் கொடுக்குறது, அப்பதான் வந்து மூளை எல்லாம் முதிர்ச்சி அடைஞ்சிக்கிண்டு. ஈசா நபி குழந்தையாக்கும் போதே நபி ஆகிட்டான். பிறக்கும் போதே நபியா தான் பிறக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னான், ஓ ஜாலனி நபியன், என்னை ஒரு நபியாக ஆக்கியிருக்கிறான். ஓ ஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும் பரக்கத்துள்ளவனாக என்னை ஆக்கியிருக்கிறான். ஓ ஔசானி பிஸ் ஸலாத்தி வஸ் ஸகாத், ஜக்காத்தையும் தொழுகையும் கொண்டு என்னை ஏவி இருக்கிறான். மாதுந்து ஹையன், நான் உயிரோடு இருக்கின்ற காலம் எல்லாம் எனக்கு ஜக்காத்து கொடுக்குமாறும் தொழுது வருமாறும் என்னை ஏவி இருக்கிறான். ஓ பர்ரம் மின் பிவாலிதைய, விவாலிதத்தை என்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யுமாறு, இல்ல தாயுடைய விஷயம் வருது, என்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் என்னை ஏவி இருக்கிறான். உலம் எஜால் நீ ஜப்பாரன் சக்கையா, என்னை பெருமை உள்ளவனாக, உலகத்துல மூர்க்க குணம் கொண்டவனாக, அதே மாதிரி துர்ப்பாக்கியம் உள்ளவனாக என்னை அனுப்பவில்லை. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபாசு ஹய்யா, இந்த உலகத்துல நான் பிறந்த நாளிலும், நான் இந்த உலகத்துல மூத்தாகக்கூடிய நாளிலும், நான் மறுமையில எழும்பப்படக்கூடிய அந்த நாளிலும் என் மீது ஈடேற்றம் உண்டாகட்டும். தாலிக்கு ஈசபுனு மரியம், இவர்தான் ஈசபுனு மரியம். கவுலல் ஹக், உண்மையான வார்த்தை. அல்லது ஃபீஹி தம் தரூன், நீங்கள் எதிலே குழம்பி போயிருந்தீர்களோ. ஈசாவுடைய விஷயத்துல அவர் அல்லாஹ்வுடைய புள்ளண்டிங்க, தேவகுமாரர் என்பீர்கள், அவர்களை வந்து கடவுளுடைய அந்தஸ்து கொண்டு போனீங்க. இவரை பத்தி உண்மை இதுதான். அல்லாஹ் திருமறையில சொல்றான், நீங்கள் எதில ஈசாவை பத்தி டவுட்ல இருந்தீங்க, அவர் யார் என்று விளங்காம இருந்தீங்க, இதுதான் உண்மையான சம்பவம். மாகானல்லாஹு மாகானல்லாஹி ஐ யத்தகத மின் வலதின், நீங்க நினைக்கிறீங்க அல்லாஹ்வுடைய புள்ளன்னு சொல்லுங்களே, அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்குது? தனக்கு ஒரு குழந்தை எடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த அவசியம் இல்லை. சுபஹானஹு, அவன் தூய்மையானவன். இதா கலா அம்ரன், அவன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால், ஃபைன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன், அவன் ஆகு என்று சொல்லுவான், அது ஆகிவிடும். எதுக்கு அவனுக்கு புள்ள எனத்துக்கு? அதாவது அல்லாஹ்வுடைய சக்தி என்று அல்லாஹ் தஆலா இந்த செய்தியில சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. புகாரில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் அவர்களை சைத்தான் தீண்டுவான். அதனால பிறந்த உடனே கத்தும், பீரிட்டு கத்த என்ன காரணம்? சைத்தான் தீண்டான். அதனாலதான் இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க, ஷைத்தானுடைய தீங்கு தீண்டுதல் இருந்து பாதுகாப்பு கிடைக்க சொல்லி. அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மாரதக்தனா, எத்தனை பேருக்கு அது பாடம் தெரியல. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மாரதக்தனா. யா அல்லாஹ், பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான, ஷைத்தான் தீண்டுவதிலிருந்தும், வ ஜன்னிபி ஷைத்தான மாரதக்தனா, எங்களுக்கு தரக்கூடிய குழந்தையில் சைத்தான் தீண்டுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தரேன்னு உடலுறவு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. அப்ப இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் தான் சைத்தான் தீண்டாம பிறந்தாங்க என்ற ஒரு செய்தியை புகாரியில் நாங்கள் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பொறுத்தவரையும் இந்த உலகத்தில் அற்புதமா பிறந்தாங்க. பிறக்கும் போதே தான் நபி என்பதை பிரகடனப்படுத்தினார்கள். குழந்தை பருவத்தில் பேசினார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவங்க வாழுகிற காலத்திலே ஒரு பரக்கத்தான ஒருவராக இந்த உலகத்தில் அவர்களை வைத்திருக்கிறான், உண்மையானவராக வைத்திருக்கிறான். நான் கேட்கிறேன், இவ்வளவு அற்புதம் நடந்ததுதானே, இவ்வளவு வேலை, இன்னும் அல்ல சில அற்புதங்களை கூட கொடுக்கிறான், பின்னால் அவங்களுக்கு சொல்லி காட்டுவேன். அல்ல இதை சொல்லி காட்டுறான். எப்படி ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயில், அவரை யார், ஈசா நபியை பனு இஸ்ரவேல் இருக்கு ஒரு நபியாக நாம் அனுப்பினோம். யாருக்கு? அல்லாஹ் முஹம்மது நபியை பத்தி சொல்லும் போது அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்று சொல்றான். உமா அரசல்நாக்க இல்லா காஃபத்தலின் நாஸ், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உம்மை தூதராக அனுப்பினோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றான். இன்னைக்கு கிறிஸ்தவ சகோதரர் என்ன செய்றாங்க? வீடு வீடா வராங்க. எங்க வராங்க? ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்பில் அடிச்சுக்கிட்டு வருவாங்க.
இயேசு அழைக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்று கொண்டு வராங்க. எங்க வராங்க இவங்க? சரியா பார்த்தா எங்க போகணும்? பெலஸ்தீன்ல போய் இஸ்ரேல் சமுதாயத்துக்கு தான் இவங்க சொல்லணும். ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரே சொல்றார் பைபிள்ல, நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தூதராக இருக்கிறேன். அப்ப இஸ்ரேல் மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டார் என்று சொல்லப்படும் போது உலகம் முழுக்க இவங்க எப்படி பிரச்சாரம் பண்றது? பண்ண முடியாது, பண்ண கூடாது. இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் இவங்க பிரச்சாரம் பண்ணணும். அப்ப இந்த அடிப்படையில் முகமது அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க யாரு? இவங்க இஸ்மாயில் பரம்பரை. இஸ்மாயில் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மற்ற பரம்பரை, மக்காவில் வாழ்ந்தாரு இஸ்மாயிலுடைய பரம்பரை. இவர் எப்படி இஸ்ரேல் பரம்பரை ஆகுவாரு? அப்ப இஸ்ரேல் பரம்பரைக்கு மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும். அப்ப சொல்றாங்க, ரசூலன் இலா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலருக்கு நான் தூதராக இருக்கிறேன். அன்னி கத் ஜேத்துக்கும் பி ஆயத்தும் ரப்பிக்கும், உங்களுக்கு ரப்பிடம் இருந்து நான் ஒரு அத்தாட்சியை கொண்டேன். நான் சும்மா வரல, அல்லா எனக்கு ஒரு சில ஏற்கனவே அத்தாட்சி காட்டிட்டாங்க. என்ன அத்தாட்சி காட்டினாங்க? சின்ன பிள்ளையிலே பேசிட்டாங்க. குழந்தையா இருக்கும் போது புள்ள பேச, மூணு பேர் தான் பேசிக்கிறாங்க. ஒன்னு அந்த ஜுரேஜுடைய அந்த குழந்தை விஷயம், அந்த ஜுரேஜுடைய பேர்ல இட்டு கட்டினாங்களே அந்த குழந்தைய பேச வைக்கிறாங்க, அது ஒரு சம்பவம். அதே மாதிரி அந்த உங்களுக்கு தெரியும், நெருப்புல தூக்கி வீசப்படும் போது ஒரு குழந்தை பேசுன்னு வருது, அந்த சூரா புரூஜில் வருது, அந்த கிரகங்கள் அத்தியாயத்துல, இது ஒரு சம்பவம். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் வருது, ஒரு குழந்தை வந்து ஒரு தாயார் கையில வச்சுக்கிட்டு அந்த ஒரு விபச்சாரி அடிச்சு கூட்டி வராங்க. அதே மாதிரி எல்லாம் ஆக்கிறாருன்னு சொன்னது குழந்தை சொல்லுது, அதாவது என்ன அதை மாதிரி ஆக்குன்றது, அந்த மாதிரி ஒரு சம்பவம் வருது. அது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பார்ப்போம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயில், அந்நீ கது ஜேத்துக்கும் வியாயத்தும் ரப்பிக்கும், உங்களிடம் இருந்து அல்லாவிடம் இருந்து நான் அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன். அந்நி அகலு குலக்கும் மினத்தீனிக்கு ஹையத்தி தயிர் தயிரம் இல்லா, நான் வந்து களிமண்ணில ஒரு பறவையை செய்வேன், அந்த பறவையை நான் ஊதுவேன், பறந்து போகும். களிமண்ணால ஒரு பறவை வடிவத்தில் நான் செய்வேன், அந்த பறவையை நான் ஊதுவேன், ஊதுனா பறவையா போயிடும், களிமண் பறவையா போகும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அற்புதம். உபரிவுல் அக்மாஹ வல் அப்ரஸ், இயற்கையான குருடர்கள், இடையில குருடரா இல்ல, இயற்கையான குருடர்கள், இந்த குஷ்டரோகம் முடிக்குமா வெள்ள வெள்ளையா, இந்த மாதிரிப்பட்டவர்களை நான் வந்து குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். மௌத்தா பீதினில்லா, மௌத்தா போனவர்களை அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு அனுமதியை கொண்டு நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன். இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்ததுன்றாங்க. எப்படிப்பட்ட அற்புதம் பாருங்க. மௌத்தா போனவங்களை ரசூலா கூட இப்படி கொடுக்கல, மௌத்தா போனவங்களை உசுறு கொடுப்பேன், அதே மாதிரி நான் குஷ்டரோகிகளை குணப்படுத்துவேன், பறவ மாதிரி களிமண்ணால செஞ்சு ஊது நான் பறவை பறக்கும். அது மட்டும் இல்ல, ஓ உணப்பி உக்குமிமா தாக்குலூன ஓமா தத்தகிருனி புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்கன்னு நான் எங்க எழுந்திரி சொல்லுவேன், உங்களோட வீட்டில் உள்ள சாப்பாடு சமணம் எங்க எழுந்திரி சொல்லுவேன், அவ்வளவு சிறப்புகள் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்னபி தாலிக்கல் ஆயத்தலக்கும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இன்குந்தும் மூமினின், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அத்தாட்சிகள் என்ன சொல்றோம். நான் கேட்கிறேன், இவ்வளவு தெரிஞ்ச பிறகு எவ்வளவு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அவ தொட்டில பேசினார், இப்படி எல்லாம் அற்புதத்தை காட்டினார் என்று தெரிஞ்ச பிறகு ஏன் மறுத்தாங்க? நல்ல கண்ணுக்கு முன்னால் தெரியுது, இப்படி ஒரு மனுஷன் செய்ய முடியாது. ஏன் இந்த இஸ்ரவேல் மக்கள் அவரை மறுத்தார்கள் என்றால், இதெல்லாம் சூனியம் அப்படின்னு என்ன சொன்னாங்க? சூனியம் நம்ம நாளுக்கு சூனியமே இல்லைன்றாங்க. சூனியத்தை வந்து சூனியம் என்பதை வந்து யாரு சூனியம் செய்யறானோ காவிரா போய்த்தான் வருது. சூனியம் என்பது அஜிவா என்ற ஈத்தம்பழத்தை சாப்பிட்டா சூனியம் வலிக்காது என்று வருது. இது மாதிரி சூனியத்தை பத்தி சூனியமே இல்லைண்டா, அதை செஞ்சா குபுரணியா வருது. இது நீண்ட ஒரு சப்ஜெக்ட். சூனியமே இல்லைன்றாங்க நம்ம சில விளங்காமையும் சொல்றாங்க, சூனியம்ன்றது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, சூனியத்தால் எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி நடக்குது, அந்த மக்கள் என்ன சொல்லாங்க, இதெல்லாம் உண்மைதான், இந்த ஊதுனா பறக்குது, இதெல்லாம் சூனியம். அப்படி என்றால் சூனியம் என்று ஒரு சக்தி இருக்குன்னு வழங்குது, அதுல அப்படி ஒரு செய்தி இருக்கு இல்லாண்டு அது எப்படி இந்த மக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் சூனியம். இதை நான் சொல்லல, அல்லாஹ் திருமறையில சொல்றான், எப்படி சொன்னாங்க, இதெல்லாம் சூனியம் என்று சொல்லி காட்டுறான், இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். அப்ப இதனால இவங்க பார்த்தாங்க, என்னதான் இருந்தாலும் உங்களோட புறப்பு சரியில்லை, எப்படி உங்களை ஏற்றுக்கொள்றது என்பதுதான் இந்த கிறிஸ்தவர்களை வந்து எதிர்ப்பதற்கு யூதர்கள் முன் வச்ச காரணம், அப்படி ஏற்றுக்கொள்ளல. அப்ப அல்ல இவ்வளவு இதை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், ஈசாவை நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு நாங்க செஞ்ச உதவியை நினைச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியை கொண்டு உங்களை நாங்க பலப்படுத்தினோம், இப்படி நிறைய வசனங்கள். இது வந்து அஞ்சாவது அத்தியாயத்துடைய 110 சொல்லி காட்டுறான், ஏற்கனவே சொன்ன மூன்றாவது அத்தியாயத்துடைய 149 வசனத்துல சொல்லி காட்டுறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கதான் இந்த முரண்பாடு தோன்றியது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்பு எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஈசா நபி வரும் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள். எப்ப முரண்பட்டார்கள்? இந்த ஈசா வந்த பிறகு, அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகு உங்களோட பொறுப்பு சரியில்ல, உங்களை நம்ப மாட்டோம். அது மட்டும் இல்ல, அதே நேரத்தில் கொலை செய்யறதுக்கும் முயற்சி செய்தார்கள். என்ன செய்தார்கள்? இவர்களை சும்மா விடல, கொலை செய்யணும் என்று முடிவெடுத்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுற, இவங்க கொலையெல்லாம் செய்யல, மக்கரூ மக்கர் ஒ மக்கரூ ஒ மக்கர் அல்லாஹ், இவர்கள் கட்டுமையான சூழ்ச்சி செய்தார்கள். எதுக்கு?
ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்வதற்கு இந்த யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்தவர்கள் கொலை செய்த கடுமையான சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் கடுமையான சூழ்ச்சிக்காரன். இவங்க என்ன செய்தார்கள், எப்படியாவது ஈசாவை கொலை செய்யணும். ஏற்கனவே அவங்க மோசே என்ற ஒரு தூதரை நம்புறாங்க, அதான் அவங்களோட கொள்கை. அவங்க ஏற்கனவே ஒரு தௌராத் என்ற ஒரு வேதத்தை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். இதுக்கு இடைஞ்சலா வந்தது யாரு, இவர் வந்திருக்கிறார். இப்ப இன்னைக்கு அல்லாஹ் நம்ம இஸ்லாத்தை எதுக்கு இருக்கிறாங்க யூதர்கள், அவங்க மோசே என்று தௌராத் என்ற தௌராத்தான் தௌராத் என்ற ஒரு வேதத்தை அவங்க வச்சு இருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், அது பிழைன்றோம். இதான் பிரச்சனை. ஏன் பிள்ளைன்னு நம்ம சொல்றோம், நம்ம மனோச்சி சொல்றோமா, நீங்க தௌராத்தை பின்பற்றல, நீங்க தௌராத்தை சரியா பின்பற்றுறதா இருந்தால் தௌராத்துல உள்ளதை நீங்க செய்யலன்றோம். இதான் இன்னைக்கு பிரச்சனை. இதை தான் இவர்களுக்கு கிறிஸ்து பாருங்க, இன்னைக்கு அது ஒரு பெரிய அற்புதம். யூதர்கள் வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தின் எதிரிகள் அண்டையிலிருந்து. இன்னைக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தின் நிலப்பாடு என்ன தெரியுமா, இந்த யூத கிறிஸ்தவர்கள்ல யூதர்கள் பரம எதிரிகள் தான் சொல்றோம். மவத் அதாவது வெறுப்பால் எதிர்ப்பால் யூதர்கள் கடுமையான எதிரிகள் முஸ்லிம்களுக்கு. எந்த அளவுனா தஜ்ஜால் வரும்போது கூட கிறிஸ்தவர்கள் நிக்க மாட்டாங்க, எதிரிகளை யாரிப்பாங்க, யூதர்கள் நிப்பாங்க. நல்லா சொல்லி காரணம், 70,000 இஸ்பஹான் என்ற இனத்தை சார்ந்த 70,000 யூதர்கள் தஜ்ஜாலு நிப்பாங்க. கிறிஸ்தவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவங்கள சில பேருக்கு நீ குர்ஆனை ஓதி காட்டினால் அவங்க அந்த பயத்தின் காரணமாக கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுன்றான். அந்த அளவு கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் இஸ்லாத்துக்கு நெருக்கமானவர்கள். ஆனாலும் கூட இன்னைக்கு என்ன நடக்குது, அமெரிக்காவுக்கு யார் செல்ல புள்ள, கிறிஸ்தவ யூதர்கள். அமெரிக்கா பெரும்பான்மை என்ன, கிறிஸ்தவ சமுதாயம். அப்ப எதிரின்னு வரும்போது பொதுவாக ஒன்றை எதிர்ப்பதற்கு ஒன்று சேர்றாங்க. முஸ்லீம்களை எதிர்ப்பதற்கு அமெரிக்காவும் இந்த இஸ்ரவேலும் சேர்றாங்க. அதே நேரத்தில் கொள்கை அடிப்படையில் இவங்க என்ன, ரெண்டு பேரும் எதிரி. அதே நேரத்தில் எதிர்காலத்தில் இதெல்லாம் ஒரு எதிரியா மாறுவாங்க அப்படியான சில சந்தர்ப்பம். இன்னும் சொல்ல போனால் இந்த கிறிஸ்தவர்கள் பரம விரோதிகள் என்று அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இந்த யூதர்கள் இவர்கள் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்வதற்கு கடுமையான முயற்சி எடுத்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் சொல்லி காட்டுறான், கடுமையாக முயற்சி செய்தார்கள். ஆனால் கால் அல்லாஹுயா ஈசா, அல்லாஹ் ஈசா நபிக்கு சொன்னான், இன்னி முத்தவஃபீக, உங்களை என்னளவிலே நான் எடுத்துக்கொள்வேன். வராஃபியுக்க இளைய, உம்மை நான் உயர்த்திக் கொள்வேன். இல முத்தஹிருக்க மினல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்களை விட உம்மை நான் தூய்மைப்படுத்துவேன். வஜாயிலுல்லதீன தபவுக்க ஃபௌக்கல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா, உம்மை யார் சரியாக பின்பற்றுகிறார்களோ அவர்களை கியாம நாள் வரையும் மற்றவர்களை விட காவிர்களை விட மிகைத்தவர்களாக நான் ஆக்குவேன். சும்மை இளைய மர்ஜிவுக்கும், பிறகு என்னிடத்திலே தான் திரும்புதல் இருக்கிறது. ஃபக்கும் பைனக்கும் பிமா குந்தும் ஃபீஹி தஃப்தலிஃபூன், எதிலே அவர்கள் முரண்பட்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்திலே நபியே நீங்கள் அவர்களுக்கு சரியான தீர்ப்பை சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரிக்கிறார்களோ ஃபஉஅத்திபுஹும் அதாபன் ஷதீதா ஃபித் துன்யா வல் ஆகிரா, உலகத்திலும் மறுமையிலும் அவர்களை கடுமையாக நாங்கள் என்ன செய்வோம், தண்டிப்போம். ஒமாலகும் மின் நாசிரீன், அவர்களுக்கு எந்த உதவி செய்யக்கூடியவர்களும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப கடுமையான என்ன செய்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள், கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வசனம் வருது, இன்னி முத்தவஃபீக அப்படின்னு வருது, நான் வந்து உன்னை கைப்பற்றிக் கொள்வேன். அல்ல அதாவது இந்த தவஃபா எத்தவஃபான்னு சொல்லது, அதாவது இந்த சொல்லுக்கு உசுர எடுக்கிறதுக்கும் சொல்றது அல்லாஹ் சொல்லி காட்டுறானு. அதாவது நீங்கள் தூக்கத்தில் இருக்கும் போதும் மூத்தாகும் போதும், அதாவது உங்களுடைய உயிர்களை நான் அல்லாஹ் என்று எடுத்துக்கொள்கிறான் என்று வருது. இந்த இடத்துல உயிரை கைப்பற்ற அவரால் மூத்தாக்குறதுக்கு என்ன செய்யறது, குல் எத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்து, நல்லா சொல்றேன், மலக்குல் மௌத்து உங்களுடைய உயிர்களை கைப்பற்றிக் கொள்வார்கள் என்ற அடிப்படையிலும் எத்தவஃபா என்ற சொல் பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் தன்வசம் எடுத்துக்கொள்வது என்ற அர்த்தத்திலும் இந்த தவஃபா என்ற சொல் பயன்படுத்தப்படும். அதாவது அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான், நீங்கள் தூக்கத்தில் இருக்கின்ற போது அல்லாஹ் உங்களுடைய உயிரை தன் கையில் வைத்துக் கொள்கிறான். அப்ப தூங்கும் போது என்ன செய்யறான், உங்களுடைய ஆத்மாவை அவன் தன்னை கையில வச்சிருக்கிறேன்னு சொல்றான். அப்ப இதுல என்ன வழங்குன்னு சொன்னால், எடுத்துக்கொள்ளுதல் என்ற கருத்திலையும் அல்லாஹ் இந்த வசனத்தை பயன்படுத்துறான். அப்ப அல்லாஹ் இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன சொல்றான், நான் என்னளவில் எடுத்துக்கொள்வேன், உங்களை மூத்தாக்கிடுவேன். இந்த காதியானிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, ஈசா நபி மூத்தாயிட்டாரு. அவங்க வைக்கிற ஆதாரம் என்ன, அல்லாஹ் சொல்லானே அல்லாஹ் உங்களை மூத்தாக்குவான். இங்க மௌத்தாக்குறன்னு கருத்துல சொல்லல, அல்லாஹ் என்ன சொல்றான், வராஃபியுக்க இலை என்றான், நான் என்பால் உங்களை உயர்த்துவேன்றான். இப்படி சொல்றான், உங்களை என்னளவில் எடுத்துக்கொள்ளவும் போறேன், நான் உயர்த்தி கொள்ளவும் போறேன். எடுக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட், உலகத்தில் இருக்கும் போதே ஒரு ஆன்மாவை எடுத்துறது, தூங்குறமே அல்லாஹ் எடுத்துக்கொள்றான், ஆனா தூக்குறல்ல.
ஆனா ஈசா நபியை சொன்னா எடுக்கவும் செய்வோம் நான் உங்களை தூக்கவும் செய்வோம்ன்றா உங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி வைப்போம் என்று அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான் அப்ப சொல்லி போடலாம் என்ன சொன்னான் அதாவது கவுலுஹும் இன்னா கத்தல்னல் மசீஹ இந்த கிறிஸ்தவர்களுக்கு அதாவது யூதர்கள் சொல்றாங்களே நாங்க வந்து மசீஹை ஈசாவை ஜீசஸை கொலை செய்து விட்டோம் என்று அப்படி அவர்கள் சொல்லுகிற அந்த கூற்று இருக்கிறதே அது ஒமா கத்தலுஹு அவர்கள் கொலை செய்யல அல்லாஹ் சொல்றான் ஒமா கத்தலுஹு இத இந்த கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி நம்புறாங்க ஈசா ஜீசஸ் வந்து ஆதிபாவம் தொலைத்தார் அப்படின்றாங்க ஆதிபாவம்னா என்ன ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்துக்கு தன்னை இவர் பிராயச்சித்தமாக்கினார் மனித பாவங்களுக்கு தன்னை பலியாக்கினார் என்று சொல்றாங்க அதே நேரத்தில் மத்த பக்கத்தால கிறிஸ்தவர்கள் தான் சதி பண்ணாங்கன்னு சண்டையும் முடிக்கிறாங்க தன்னை பலியாக்குனா அவர் தானே பலி ஆகுனாரு நீங்க மத்தவங்களோட சண்டை பிடிக்கிறீங்க இது தனி சப்ஜெக்ட் அப்ப இந்த ஈசா அலை இஸ்லாத்த இவர்கள் கொலை செய்ய முற்பட்டார்கள் அல்லாஹ் சொல்றான் கிறிஸ்தவர்கள் கூட என்ன சொல்றாங்க அவங்களை கொலை செஞ்சுட்டாங்க அல்லாஹ் என்ன சொல்றான் ஒமா கத்தலூஹூன் அவர்கள் அவர்களை கொலை செய்யவில்லை ஒமா சலபூஹு அவரை சிறுவையில் அறையவும் இல்லை ஒலாக்கின் சுப்பிகலகும் ஆனால் அவர்களுக்கு சுப்பிகன என்னது அதாவது இந்த கன்ஃபியூஷன் சொல்லுவாங்க இது என்ன நடந்தது திடீர்னு என்னன்னு விளங்கல அதாவது மாறாட்டம்னு சொல்றது நம்ம செஞ்சமா இல்லையான்னு ஒரு தடுமாற்றத்தை அதாவது ஆள் மாறாட்டத்தை நாங்கள் ஏற்றி விட்டோம் இவரே எவர்கள் முரண்பட்டு இருக்கிறார்களோ லஃபி ஷக்கிம் மின்ஹும் அதில் அவர்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்கள் மாலஹும் பிஹி இல்முன் இல்ல திபாதன் இவங்களுக்கு ஒழுங்கான அறிவில்லை ஈசா அலைஹிஸ் ஸலாம் கொலை செய்யப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க சொல்றாங்களே இவங்களெல்லாம் டவுட்லாம் சொல்றாங்க கண்டாங்களா அல்லாஹ் சொல்ல இல்ல என்னது அவர்கள் கொலை செய்யப்படவில்லை அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் ஏற்பட்டு விட்டது ஒலா உமா கத்தலூஹு யக்கீனன் அவங்க கொலை செய்யவே இல்லை கிறிஸ்தவர்கள் சொல்றதும் பொய் யூதர்கள் நாங்க கொண்டுட்டோம் சொல்லாங்களே ரெண்டும் பொய் அல்ல சொல்றோம் அப்ப கிறிஸ்தவ சமயத்தில் அல்லாஹ் அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க அவர் சிறுவையில் அறையப்பட்டார் அதுல என்ன சொன்னாங்க அவருக்கு 11 சீடர்கள் இருந்தாங்க அந்த 11 சீடர்கள்ல யூதாஸ் என்கின்ற ஒருவன் தான் 30 வெள்ளி காசுக்காக அவர் இந்த ஜீசஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான் காட்டி கொடுத்து தான் யூதர்கள் சிறுவையில் அரைஞ்சாங்க அரைஞ்சாங்கன்னு சொல்லி போட்டு இந்த யூதாஸ் போறவ யோசிக்கிறான நம்ம தப்பான ஒரு வேலையை செஞ்சிட்டோமே கூட இருந்து நாம குளிபறிச்சிட்டோமே என்று அவன் கிட்ட வந்து அந்த மடத்துல வந்து சொல்லானா நான் 30 வெள்ளி காசுக்கு இப்படி தப்பா பண்ணிட்டேன் அந்த காசை கொடுத்து எனக்கு ஏதாவது தண்டனை நிறைவேற்றுங்கன்னு சொன்ன உடனே உனக்கு என்ன தண்டனை நீ போய் பார்த்துக்கொள்ளு கடவுளோட பார்த்துக்கொள்ளுன்னு அவங்க சொன்னாங்களாம் உடனே அவன் தூக்கல மாட்டி செத்தானான்னு சொல்லி பைபிள் அவனுடைய வரலாற்றை சொல்றாங்க ஆனால் சீடர்கள் உண்மையிலே காட்டி கொடுத்தாங்களா அந்த இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை சரியா அல்ல இதை திருமறையில சொல்லி காட்டுறான் முசத்திக்கன் லிமா பைன எதைய மின தௌராத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி போட்டு தௌராத்தை இவர் உண்மைப்படுத்துவார் வலி உஹில்லலக்கும் பாதல்லதி ஹுர்ரிமா அலைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ஹராமாக்கப்பட்டவற்றை இவர் ஹலாலாக்குவார் வஜீத்துக்கும் வியாயத்துமின் ரப்பிக்கும் தம்முடைய ரப்பிடமிருந்து ஒரு அத்தாட்சியோடு அவர் வந்திருக்கிறார் ஃபத்தகுல்லாஹ வாத்தியூன் அல்லாஹ்வை பயந்து எனக்கு வழிபடுங்கள் இன்னல்லாஹ ரப்பி ரப்புக்கும் அல்லாஹ் தான் எனக்கும் உங்களுக்கும் ரப்பாக இருக்கிறான் ஃபாபுதுஹு ஹாதா சிராத்து முஸ்தகீம் அவனை நீங்கள் வணங்குங்கள் இதுதான் நேரான வழியாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லி போட்டு சொன்னான் ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர் இந்த இஸ்ரவேல் மக்கள் தன்னை நிராகரிக்கிறார்கள் தனக்கு சதி பண்ண போகிறார்கள் என்பதை உணர்ந்த உடனே காலமன் அன்சாரி இலல்லாஹ் அவர் தங்களுடைய சீடர்களிடத்தில் கேட்கிறார் எனக்காக உங்களிலே உதவி செய்பவர்கள் யார் காலல் ஹவாரியூன் அந்த ஹவாரியூன்கள் சொல்கிறார்கள் நகனு அன்சாருல்லா நாங்கள் உங்களுக்காக உதவி செய்கிறோம் ஆமன்னா பில்லா உங்களை நம்புகிறோம் அண்ணா முஸ்லிமூன் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் நாங்கள் முழுமையாக வழிபட்டு விட்டோம் ரப்பன் ஆமன்னா பிமா அன்சல் பிமா உன்சில்த்த அல்லா நீ இறக்கியதை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் ஒத்தபான ரசூல தூதரை நம்புகிறோம் ஃபக்துபுனா மா ஷாஹிதீன் நல்லவர்களாக எங்களை பதிவு செய்துவிடு என்று ஹவாரியூன்கள் சொன்னார்கள் என்று நல்லா சொன்னார் அப்ப இதுல என்ன விளங்குது இவர்கள் சீடர்கள் என்று கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்படுகிற யூதாஸ் என்பவன் காட்டி கொடுத்தான் அவர்கள் ஜீசஸோடு சீடர்களாக இருந்தவன் என்ற அந்த கருத்து பிழையானது என்பது நாங்கள் இதிலிருந்து என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த காதியானி போன்றவர்கள் சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூத்த ஆயிட்டாங்கன்னு சில ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க அது காதியானிகள் சம்பந்தமாக ஒரு தனியான தலைப்பில் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் வந்து விளங்கிக் கொள்வோம் அதே நேரத்தில் முக்கியமான இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய உம்மத்தோடு தொடர்புபடுகிறார்கள் என்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் சொன்னேன் அது என்ன காரணம் என்றால் மறுமை நாள் நெருங்கும் போது பெரிய பெரிய அத்தாட்சிகள் எல்லாம் நடக்கும் அதுல முக்கியமான ஒரு அத்தாட்சி தஜ்ஜால் என்ற ஒரு அதிசய புறவி உலகத்துல வந்து குழப்பம் பண்ணுவான் அவன் செய்கிற அட்டூழியங்களை பத்தி நான் சில நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு இந்த நேரடியாக பேசியிருக்கிறேன் இந்த தஜ்ஜாலை இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொள்வார்கள் பாபுலுத்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல வச்சு கொள்ளுவாங்க இவங்க எங்க வந்து இறங்குறாங்கன்னு சொன்னால் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரியா டமஸ்கஸ் என்று சொல்வார்கள் சிரியாவில்
அதாவது மீன ஒரு வெள்ளை மினாராவுல டமஸ்கஸ் என்ற பகுதியில் இன்னைக்கு அதான தலைநகரம். அந்த தலைநகரத்தில் வந்து அந்த வெள்ளை மினாராவுல காவி உடை அணிந்தவர்களாக ரெண்டு மலக்குமார்களுடைய இறக்கைகளை தாங்கியவர்களாக வந்து இறங்குவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி வருவாங்க? இதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கையில என்னுடைய உயிர் இருக்கிறதோ, ல யூஷிக்கன்னா யுன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம், இப்னு மரியம் உங்கள் மத்தியில் அவர் இறங்குவார், ஹுக்குமன் அவர் வந்து ஹக்கமன் நீ தீர்ப்பு சொல்லக்கூடியவராக இருப்பார், அவர் நீதமான தீர்ப்பு சொல்லுவார், சலீப சிலைகளை அவர் உடைப்பார், பன்றிகள் அவர் கொலை செய்வார், ஜிசியத்தை ஜிசியாவை வாங்க மாட்டார். நீங்க இஸ்லாத்துக்கு வந்தா வாங்க, ஜிசியா வாங்கிட்டு உங்களுக்கு இடம் தர வேலை நடக்காது, முழுமையா இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க, அவர் ஜிசியாவை மறுப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொருளாதாரம் என்பது கொட்டும் அளவு கடந்து பொருளாதாரம் இருக்கும், எந்த அளவுக்கு ஒருவர் ஜக்காத்தை கொண்டு போவார், யாரு கொடுக்கறான்னு சொல்லி, ஆனா ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க இதை விட இதை வாங்குறத விட ரெண்டரை காத்து சுன்னத் தொழுது இல்லாம இன்று ரெண்டரை காத்து தொழுகிறத ஜக்காத்து வாங்குறதை விட அவர்கள் பெருமதியாக நினைப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி துன்யா உமா ஃபீஹா சும்மா தக்கூல் அபூ ஹுரைரா சொல்றாங்க, அந்த செய்தி அப்படி அபூ ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது வந்து கியாம நாளுடைய ஒரு அடையாளமாகும். அப்ப கியாம நாள் வரும்போது ஈசா நபி இறங்குவாங்க, தஜ்ஜாலை கொலை செய்வார்கள், அதே மாதிரி இந்த யாஜூஜ் மாஜூஜ் இறங்கும் போது அவர்கள் ஒரு மலை அடிவாரத்தில் வந்து அவர்கள் அடைக்கப்படுவார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் படிச்சுக்கிறோம். அப்ப இந்த ஈசா அலை இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அவர்கள் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, என்னது? அவர்கள் வந்து உலகத்தில் வாழ்ந்தாங்க. சில நபிமார்களுடைய வரலாறுகள்ல சில செய்தி நமக்கு கிடைக்காது, அது பொதுவான ஒரு விஷயத்தை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். இவங்க திருமணம் முடிச்சாங்களா, இவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்களா என்று ஒரு சந்தேகம் வரும். இந்த செய்தியை பொறுத்தவரையும் தெளிவாக குர்ஆன்ல சொல்லப்படலை அவங்க திருமணம் முடிச்சாங்களா இல்லையான்னு. ஆனாலும் பொதுவாக அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் போது அவர்களுக்கு மனைவிமார்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஈசா நபியுடைய வரலாறு கொஞ்சம் வித்தியாசப்படுது, அவர்கள் இந்த திருமணம் முடிச்சு வாழ்ந்தாங்களா அல்லது திருப்பி வரப்போறாங்க வந்து திருமணம் முடிப்பார்களா என்பது நமக்கு தெரியாது. அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நபி இல்லைன்னு நம்ம சொல்றோம். இந்த காதியானிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா, நபிக்கு பிறகு ஒரு நபி வரலாம் என்று வாதம் பண்றவங்க என்ன சொல்றாங்க, நீ சொல்றீங்க ரசூலுல்லாஹிக்கு பிறகு நபி இல்லை, அப்ப ஈசா நபி வருவாங்களே அவங்க நபிதானே என்ற ஒரு வாதம் பண்றாங்க. இதுக்கு எப்படி நாம இதை எப்படி விளங்கிக் கொள்றது? ஈசா நபி வந்தால் ஒரு நபியாக வரமாட்டார்கள், அல்லாஹ் வேத வஹி இறக்குவான், புதுசா வேதத்தை இறக்க மாட்டான், வந்து கூட அவங்க தொழுவிக்க முற்படுவார்கள். அந்த அந்த வந்து அந்த ஒரு கவர்னர் அந்த அரசர் என்ன செய்வார், அவர் ஈசா நபியை தொழுவிக்க சொல்வார், இல்ல என்னை விட உங்களுடைய உம்மத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, உங்களுக்கு நான் தொழுவிகை நடத்த முடியாது, நீங்க தொழுவிங்க நான் பின்னால் நிற்கிறேன். அப்ப ஒரு நபியாக அவர் வரல, அல்லாஹு தஆலா கடைசி உம்மத்துக்கு எதுக்கு இறக்கலாம் தெரியுமா, இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவருடைய மௌத்துக்கு முதல்ல அவரை நம்புவார்கள். அல்லாஹ் சொல்றார், இல்லா லயூமின பிஹி கபுல மௌத்தி, குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், அவர் மௌத்தா போவனுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்புவாங்க. எப்படி நம்புவாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் போதே அவங்களுக்கு தெரியும், இன்னைய நவீன உலகத்தில் உங்களுக்கு தெரியும், சாதாரணமா 2016 ஒரு கல் உலகத்தை நோக்கி வருதுன்னு சொன்னாங்க, 2016 வரத்தை இன்னைக்கு காட்டினாங்க, அந்த அளவுக்கு நவீன விஞ்ஞானம் வளர்ந்து போயிருக்குது. அப்ப இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவாங்கன்னு வருது, இறங்கும் போது இன்னைக்குள்ள நவீன கருவிகள் அல்லாஹ் வலம் ஹதீஸிலிருந்து விளங்க முடியுது, எல்லாம் நம்புவாங்கடா, எப்படி நம்புவாங்க? அப்ப இதை ஒரு அல்லாஹ் ஒரு அத்தாட்சியாக கூட வைத்திருக்கலாம், இந்த இறங்குறாங்கன்னு செட்டலைட்டை பிடிச்சா உலகத்தில் உள்ள எல்லா டிவியில இன்னைக்கு யூடியூப் வேணுமா அந்த டிவி வேணுமா என்ன டிவி அவ்வளோத்தையும் வழங்கும், ஈசா நபி இறங்குறாங்க. அப்ப அல்லாஹ் இது ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறார், நீங்க மூத்தா போகணும், மூத்தாக இல்லைன்னு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம், நம்புவார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பொறுத்தவரையும் இவ்வளவுதான் நமக்கு சுருக்கமாக கிடைக்கிற செய்திகள். அப்ப ஈசா அலை இஸ்லாத்தை அல்லாஹ் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கடைசியாக அவங்க மௌத்தா போற நேரத்தில், எப்படி லா தத்ருனி கமா அத்தரத்தி நசாரா, கிறிஸ்தவர்கள் எப்படி ஈசாவை வரம்பு மாறி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னை நீங்கள் வரம்பு மாறி புகழாதீர்கள், ஃபைன்னமான அப்துஹு, நான் அவருடைய அடிமையாக இருக்கிறேன், ஃபகூலு அப்துல்லா வ ரசூலு, என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அவருடைய தூதர் என்று சொல்லுங்கள், நான் வந்து அல்லாஹ்வுடைய குமாரன் அல்ல, அல்லாஹ் தனக்கு எந்த ஒரு புள்ளையும் எடுத்துக்கொள்ள மாட்டான், தனக்கு குமாரனை அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்ற செய்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்லும்போது லக்கத் கஃபரல்லதீன காலு, இவர்கள் இன்னல்லாஹு ஹுவல் மசீஹ் இப்னு மரியம், அல்லாஹ்னா மசீஹ் தான், மசீஹ்னா அல்லாஹ் தான், சில பேர் கடவுளுடைய குமாரர் என்று சொல்றாங்க, இன்னும் சில பேர் அவர்தான் கடவுள் என்று சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹு ஹுவல் மசீஹ்,
யாரு மசீஹ்தான் அல்லாஹ் என்று ஈசா நபி அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போனாங்களோ அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான் குல் ஃபமன் யம்லிக்கு மினல்லாஹி ஷய்யன் இன் அராதா யுஹ்லிகல் மசீஹ் மசீஹை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் உங்களில் யார் அதை தடுப்பார்கள்? அல்லாஹ் கேட்கிறான் அவருடைய தாயையும் அந்த ஈசாவையும் அழிக்க நாடிவிட்டால் உங்களில் யார் தடுப்பார்கள்? அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்றான் ஒமின் ஃபில் அர்தி ஜமியன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் யார் அதை தடுக்க போறான்? வலில்லாஹி முல்கு சமாவாத்தி வலர் அல்லாஹுக்கே வானம் பூமியினுடைய அதிகாரம் சொந்தமாக இருக்கிறது. ஒமா பைனஹுமா யஹ்லுகுமா யஷா அதுக்கு இடையில் உள்ளவைகளும் அல்லாஹுக்கு சொந்தமாக இருக்கிறது. அவன் நாடியவற்றை படைக்கிறான். வல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றுள்ளவனாக இருக்கிறான். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துல சொல்லா சொல்றாங்க என்னை புகழ்ந்துடாதீங்க அளவு கடந்து என்னை கொண்டு போயிடாதீங்க. இன்னைக்கு கொண்டு போய்த்தாங்க மீலாது விழா என்று வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல மௌலூது ஓதுறாங்க. எப்படி நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர், நீங்க தான் உலகத்துக்கு ஒளிவிளக்கு, நீங்க நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே படைக்கப்பட மாட்டாது. லவ்லாக்க லவ்லாக்கலமா ஹலக்துல் அஃப்லாக்க நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே படைக்கப்பட மாட்டாது என்று இந்த நாஸ்திகவாதம் பேசிக்கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் இதை தடுக்கிறாங்க. என்ன புகழாதீங்க, நான் யாரு? அல்லாஹ்வுடைய அடிமை, அவனுடைய தூதர். அந்த அளவு நிப்பாட்டிக் கொள்ளுங்க. இன்னைக்கு புகழ்ச்சிகளை பாக்குறோம். ஒரு மனுஷனை போலண்டா அரசியல்வாதியை மேடையில் ஏற்றி வைத்துக் கொண்டு இவர் தான் இந்த உலகத்துக்கு கதாநாயகன், இவர் தான் மிகப்பெரிய தலைவர் என்றெல்லாம் புகழ்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க, இதா ரைத்துமுல் மத்தாஹீன், அதாவது முகத்துக்கு முன்னால ஒருத்தனை புகழ்றதை நீங்கள் கண்டால் ஃபஹ்சூஃபி வுஜூஹி முத்துராப்னாங்க, அவனை முகத்துல தூக்கி மண்ணை வீசுங்கன்றாங்க. முகத்துக்கு முன்னால மேடையில் ஏற்றி வச்சுக்கிட்டு இவர் தானே தலைவர், இவர் தான் மிகப்பெரிய கொடை வள்ளல், இவர் மிகப்பெரிய அறிஞர், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், இவருடைய சேவை இப்படிப்பட்டது, இவருடைய தியாகம் இப்படிப்பட்டது என்று யாராவது சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உங்களை கழுத்தை உடைக்கலாம் வேண்டாங்க, உங்களை புகழ்ந்து புகழ்ந்து ஷைத்தானுக்கு உங்களை கொண்டு இரையாக்குறான் அப்படின்னு சொல்லி போட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மண்ணளி முகத்துல வீசுங்க, அந்த அளவு கண்டிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயம், இந்த கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி வச்சுக்கிறாங்க? புகழ்ந்து 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 அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்றாங்க. இத்தகது அஹ்பாரகம் ஒரு ரஹ்பானகம் அர்பாபம் இந்துனில்லா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு தங்களுடைய பாதிரிமார்களையும் சன்னியாசிகளையும் ரப்புகளாக இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஒல் மசீஹ் இப்னு மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மசீஹ் இப்னு மரியம் அவர்களையும் இவர்கள் கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நாளை மறுமையில இவங்களை கொண்டு விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்த ஜீசஸ் என்பவரை தேவகுமார் என்று சொல்றாங்களே, இவர்களை நாளைய மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி கொண்டு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னார்களோ அவர்களும் நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் ஈசா நபியிட்ட கேக்குறான், அந்த குல்தலின் நாசி இத்தகதுனி உம்மி இலாகைனி மின் தூனில்லா, என்னையும் என் தாயையும் ரெண்டு கடவுளாக வணங்கும்படி நீங்க தானே இந்த மக்களுக்கு சொன்னீர்கள் அப்படின்னு ஈசா நபி கிட்ட அல்லாஹ் கேக்குறான். ஈசா நபி சொன்னாங்க, சுபஹான அல்லாஹ், நீ தூய்மையானவன், எனக்கு என்ன தெரியும், நான் இருக்கும் வரைக்கும் உன்னை வணங்கணும்னு தான் சொன்னேன், என்ன தாயையோ என்னையோ வணங்க சொல்லல, மேலே வானத்திலும் தாழே பூமியிலும் என்னை என்று உமக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க கூடாது என்று நான் சொல்லி இருக்கும் போது அந்த வேதத்தை பைபிளை வைத்திருப்பவர்கள் எப்படி என்னைய வந்து அல்லாட புள்ளன் இவங்க சொல்லுவாங்க? இவங்களை வேதத்துல இருக்குதே நான் சொல்லித்தான் இருக்கிறேன் சொல்லி அல்லாவிடத்தில் இவங்க சொல்லிடுவாங்க. சொல்லிப்பட அல்லாஹ் சொல்லி காட்டான் திருமறை குர்ஆன்ல, நான் அப்படி சொல்லிவிடுவேன், என்னுடைய உள்ளத்தில் உள்ளது என்னன்னு உனக்கு தெரியும், உன்னுடைய உள்ளத்தில் நீ என்ன என்ன நினைச்சுக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. மா குல்துலகம் இல்லாம அமர்த்தனி பிகி, நீ எனக்கு ஏவியத்தானவர்களுக்கு நான் சொன்னேன், என்னை வணங்குமாறு நான் சொல்லல, உன்னை வணங்குமாறு நான் சொன்னேன். யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டிப்பதா இருந்தால் உன்னுடைய அடியான், நீ மன்னிப்பதாக இருந்தாலும் நீ இறக்கக்காரன் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கிக் கொள்வார்கள் என்று செய்திய ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய 118வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹு தஆலா இதை விளங்கி நிற்கக்கூடியவர்களாக, குறிப்பாக இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையும் நாம் நம்பிக்கையோடு அவர் தொடர்பு கொள்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய அதிசய படைப்பு. அவருடைய வார்த்தை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கருவூலை அவர்களை அல்லாஹ் தன்னுடைய ரூஹை கொண்டு படைத்தான் என்பதை நம்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இவைகளை முழுமையாக நம்பி நாளைய மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியர் புரிவானாக. ஹாதாமா இந்தியவல் இல்ம் இந்தல்லாஹ் வா குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.